வணக்கம் அதாவது நாம் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் அதற்கு என்னெல்லாம் உலகத்தில் வேணும் திருவள்ளுவரத்தை கேட்டால் ரொம்ப அழகாக சொல்கிறார் ஊக்கமுடைமை அப்படிம்பார் அது மட்டும் இல்லாமல் வலியறிதல் காலமறிதல் இடநறிதல் அப்படிம்பார் இது பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குன்னு நாம் ஜெயிக்கணும்னா நமக்கு முதல்ல உள் ஊக்கம் வேணும்னார் அது மட்டும் இல்லை நம்ம வலிமை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்றபடி தான் நம்ம வந்து என்ன செய்யணும் அதில் இப்போது ஒரு செயலில் இறங்கணும் சில பேர் வேகமும் ஓடி போய் கிணத்துல கூச்சிப்பிட்டு காப்பாற்ற போகிறோம்னு ரெண்டு பேர் ஏற தெரியாமல் உள்ள இருப்பாங்க அவசரத்திலும் நிதானம் வேண்டும் அதுதான் முக்கியம் வேகத்திலும் நிதானம் வேண்டும் இப்போ வலியறிதல் அப்படின்னா வலிமையை அறிந்து கொள்ளுதல் இந்த வலிமையை அறிந்து கொள்ளுதுங்கிற பொழுது சாதாரணமாக சொல்லலை திருவள்ளுவர் கைப்பட்டவர்னு கேட்டிங்கன்னா ஒரு செய்தியை சொல்கிறப்ப ஒரு உதாரணம் மூலம் சொல்லுவார் அதுவும் நேரடியாக அரசனுக்கெல்லாம் சொல்ல முடியாது இப்போ நான் என் மாணவனுக்கு புற்றி சொல்லலாம் என் மகனுக்கு பற்றி சொல்லலாம் என்னுடைய துணைவியாருக்கு கூட நான் என்ன செய்யலாம் யோசனை சொல்லலாம் ஆனால் எனக்கு மேலே இருக்கக்கூடிய இவங்களுக்கு அதிகாரிகளுக்கு மற்றவர்களுக்கு ஆலோசனை மாதிரி வழங்கலாமே தவிர நான் போய் அறிவுரை சொல்லக்கூடாது திருவள்ளுவர் என்ன அழகா சொல்கிறார் கேட்டிங்கன்னா அரசன் வந்து வரி போடுறான்னு வச்சுக்கோங்க டேக்ஸ் நம்ம சொல்கிறோம் வரி போடுறோம் இந்த வரி போடுறபோது மிக அதிகமாக போட்டுட்டால் மக்கள் என்ன செய்வாங்களாம் அந்த வரியை கட்ட முடியாமல் திணறதோடு மட்டும் இல்லாமல் என்ன இந்த மன்னனுடைய இந்த ஆட்சியில் இருக்கிற காட்டிலும் நம்ம எங்கேயாவது போய் காட்டில் வாழலாமே அப்படின்னு கூட நம்ம பார்க்கலாம் இல்லை நம்ம கேள்விப்படுறோம் இல்லையா அப்போ இதை எப்படி சொல்கிறது அரசன்ட்ட எப்பா வரியை குறைச்சிக்கோப்பா வர ஏழாம் தேதியிலிருந்து அப்படி சொல்ல முடியாது திருவள்ளுவர் அழகாக சொல்கிறார் உலகத்திலையே அழகான பறவைகளில் ஒன்று மயில் அதனுக்கு ரொம்ப அழகை தர்றது எதுன்னா அதனுடைய தோகை அந்த தோகை ரொம்ப மெல்லிதாக இருக்கும் இதை ஒருத்தர் வண்டியில் ஏற்றுறார் மெல்லியதானது தானே வண்டியில் ஏற்றுறாரில்ல ஆனால் அதே அளவுக்கு அதிகமாக ஏற்றிட்டா தெர்மோக்கோல் தானங்க வைக்கோல் தானுங்க மயில் தோகை தானுங்க அப்படின்னு நினச்சி நம்ம ஏற்றிக்கிட்டே போனோம்னா என்னாகுமா அந்த பாரம் தாங்காமல் அந்த வண்டியினுடைய அச்சு முறிஞ்சு போகுமா அதனால் மென்மையானதாக இருந்தாலும் எளிமையானதாக இருந்தாலும் அதனுடைய வலிமையை கூட்டிக் கொண்டே ஆனால் அதனால் வரக்கூடிய தன்மை என்ன என்பதை சொல்லுகின்றார் வள்ளுவர் பீலிபை சாகாடு அச்சிறு அப்பண்டம் சால மிகுத்து பெயின் சாலனால் அதிகம்தான் அர்த்தம் மிகுத்து பெயின் உறிச்சல் தொடர்ந்து நம்ம சொல்லுவோம் அப்போ எளிமையாக இருக்கிறது மென்மையாக இருக்கிறது எடை இல்லாமல் இருக்கிறது என்பதற்காக மயில் தொகையை கூட மிக அதிகமாக ஏற்றினால் அந்த வண்டியினுடைய அச்சு முறிந்து போகும் என்று வண்டிக்காரனுக்கு சொல்வது போல அரசனுக்கு சொல்லுகின்றார் திருவள்ளுவர் இதுக்கு பேர் நீங்கள் படிச்சிருப்பீங்க ஸ்கூலில் பிரிது மொழிதல் அணி அப்படிம்பாங்க பிரிது மொழிதல் அணின்னா என்ன அர்த்தம் ஒருவருக்கு சொல்ல வேண்டிய கருத்தை நேரடியாக அவருக்கு சொல்லாமல் மற்றவர்களுக்கு சொல்வது போல சொல்லி அவர்களுக்கு புரிய வைத்தல் அப்போ வலி அறிகின்ற போது அதனுடைய தன்மையை வலிமையை அறிந்து கொண்டோம் என்று சொன்னால் அதற்கேற்ப நாம் வெற்றி பெறலாம் அரசனாக இருந்தாலும் கூட மக்களினுடைய தன்மை அறிந்து கொண்டு அதற்கு வரியை தருப்ப நிர்ணயிப்பானே ஆனால் அவன் வெற்றி பெறுவான் இல்லாவிட்டால் மக்கள் அவனை வெறுப்பார்கள் என்ன அழகாக இருக்கு பார்த்தீங்களா மறந்துடாதீங்க பீலிபை சாகாடு அச்சிறு அப்பண்டம் சால பையன் நாளை சந்திப்போம்